வணக்கம். நான் விஜயராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கரையப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 2012 ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய டெட் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆசிரியர் பணிக்கு நான் வந்தேன். இந்த பள்ளிக்கு 2018 நான் இப்போ புதுக்கோட்டையில் பணியாற்றி கொண்டிருக்கிற பள்ளிக்கு வேலைக்கு வந்தேன். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. மாணவர்களோட ட்ரெஸ் கோடு, மாணவர்கள் அந்த உடை உடுத்துறது, அவங்க ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய அளவில் இருந்தது. பள்ளிக்கூடத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு பெயிண்டிங், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஃபேனு, இந்த மாதிரி காற்றோட்டம், இந்த மாதிரி வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. மாணவர்கள் ஆங்கிலத்திலையும் கணக்கு பாடத்திலையும் ரொம்ப பின்தங்கியே இருந்தாங்க. இந்த வாய்ப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பின்தங்கியே இருந்தாங்க. இந்த நிலையில் கொரோனா விடுமுறை விட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஆரோபிந்தோ மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மூலமாக ZIIEI இன்னோவேட்டிவ் பாத்சாலா அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ட்ரைனிங் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இந்த இன்னோவேட்டிவ் பாத்சாலாவில் மிஸ்டர் மகேஷ் பாலன் எங்களுக்கு ட்ரெயினராக இருந்தார். அவர் இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைனில் கூகுள் மீட் மூலமாக இந்த வகுப்புகளை எடுத்தாங்க. கூகுள் மீட் எங்களுக்கு ஒரு புது விஷயமாக இருந்தது. இந்த கூகுள் மீட்டில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுடைய மாணவர்களுக்கும் இந்த கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த முதலீடும் இல்லாமல் இருக்கிற வளங்களை, இருக்கிற சோர்ஸை பயன்படுத்தி மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துறது அப்படின்றதுல நிறைய ஐடியாஸ் ZIIEI-யோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில், வெப்சைட்டில் நிறைய ஐடியாஸ் அதில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் எங்களுக்கு பாடத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி பாடம் நடத்துறது, நேரடியாக மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துறது, அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை பயன்படுத்தி எப்படி பாடம் நடத்துறது, இதெல்லாமே அந்த ட்ரைனிங்கில் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி அடுத்ததாக நாங்கள் எங்களோட மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள், கூகுள் மீட், ஜூம், இந்த மாதிரி ஆன்லைன் செயலிகள் மூலமாக பாடம் நடத்த ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நடத்தும் போது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த மாணவர்கள், அந்த ஊரை சேர்ந்த மற்ற மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த பாடத்தை நடத்தினது மூலயமா எல்லாருமே, அந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த அனைத்து பிள்ளைகளுமே எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர ஆரம்பித்தாங்க. ZIIEI ப்ரோக்ராமில் ஆன்லைனில் கூகுள் மீட் மூலமாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸ் மாதிரியே நாங்களும் எங்களுடைய மாணவர்களுக்கு கூகுள் மீட் மூலமாகவும் ஜூம் செயலி மூலமாகவும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தோம். அடுத்ததாக பள்ளிக்கூடத்தில் உள்ள SMC மூலமாக மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேட்டிவ் பாத்சாலால எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ரெடி பண்ணோம். இதன் மூலமாக அந்த கிராம மக்கள் அவங்களே பங்கெடுத்து அவங்களோட பல்வேறு பொருட்களை பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கி அந்த பொருட்கள் மூலமாக பள்ளிக்கூடத்தை, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, இவ்வளவு அழகான பள்ளிக்கூடம் இல்லை, இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அருமையாக எங்கள் ஸ்கூலை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இன்னைக்கு வரைக்கும் டெய்லியும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல், பள்ளிக்கூடம் சார்பாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு அதில் நாங்கள் தொடர்ச்சியாக பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசு வழங்குகிற கல்வி தொலைக்காட்சி, இது போன்ற வசதிகள் எல்லாத்தையும் மாணவர்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி அவர்கள் வீடு தேடி சென்று அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அதை பயன்படுத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த கொரோனா விடுமுறையில் மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வி கற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு இந்த ZIIEI இன்னோவேட்டிவ் பாடசாலை வகுப்புகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த எங்களுடைய பள்ளியை ஒரு முன்மாதிரி பள்ளியாக, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறந்த பள்ளியாக, முன்மாதிரி பள்ளியாக இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தரம் உயர்த்தி கொடுத்த எங்கள் கிராம மக்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினருக்கும் எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த ZIIEI ட்ரைனிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆரோபிந்த சொசைட்டி, டைட்டில் ஸ்பான்சர் HDFC ஆகியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.